அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த படத்தில் விட நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். கடகராசிக்கு பார்க்க போகிறோம். சரி, கடகராசிக்கு எது ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னா, ராகுக்கு எது கொஞ்சம் பரவாயில்ல வந்துட்டு, பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் சாதகமும் பாதகமும் கலந்ததாகவே இருக்குது. வந்துட்டு சனியுடைய பெயர்ச்சி சரியில்லை இப்போதைக்கு இருக்கக்கூடியது. சரி, ஓகே, நமக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத தாண்டி, நமக்கு பாசிட்டிவான பீரியடு வரத்துக்குள்ளுக்க என்னென்னலாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த குரு பயிற்சியில் எந்த அளவுக்கு இதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வந்துட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குருவும் சனியும் சேர்ந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ராசிக்கு ஒரு லெவலுக்கு வந்து சனி பாதகங்கள் கொடுத்தாலும் அதை டேபிள் பண்ணுற அளவுக்கு குரு கொஞ்சம் வந்து நல்லபடியாகவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் வந்துட்டு. ஐயோ நல்லா இருந்துச்சா அப்படின்னா சனியோட பார்வையில் நல்லாலாம் இல்லை, மெயின்டைன் ஏதோ பண்ணிங்க, ஓட்டிகிட்டு இருந்தீங்க வந்துட்டு கடகராசி பொறுத்த வரைக்கும். ரைட்டு, இதில் என்னென்னா ஆல்ரெடி வேறு ராகுவோட பார்வை வேறு கடகராசி மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, இதில் சனி பார்வை வேறு வந்துட்டு, அதோட சேர்த்து குருவோட பார்வை இருந்தாலே கலவையாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க வந்துட்டு, வருது போகுது ஏதோ ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த குரு பார்வையும் விலகிடுச்சு வந்துட்டு. ஆக மொத்தத்தில் இப்போ ரெண்டு கிரகம் சேர்ந்துக்கிட்டு பார்க்குது ராகுவும் சனியும். ராகு கொஞ்சம் விலக போகிறாரு பிப்ரவரிக்கு மேலே, பட் இருந்தாலும் ஸ்டில் பார்வைஸ் தொடர்ந்து ஃபையிங் அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. ரைட், ஓகே, நமக்கு எதுக்கு தாண்டா சாதகமாக இருக்குது அப்படின்னா, மண்டை கொஞ்சம் அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒர்க்கு பண்ணாது. எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டே நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போயிட்டே தான் இருக்குது. எதாங்க எதாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது லைஃப்பில், எதாக இருந்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து பிரச்சனையே நடக்கலைனாலும் கூட சனி பகவான் நீ பிரச்சனையில் இருக்க, நீ பிரச்சனையில் இருக்கிற, நீ பயந்துட்டு வந்துட்டு, நீ செத்து போயிட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களை மாட்டிகிட்டே இருப்பார் சனி பகவான் வந்துட்டு. என்னை ஏன்டா அப்படி வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி போதை பார்த்துட்டு இருக்காரு. ரைட், ஓகே, ஏன்னா ஏழாவது பாகத்தில் சனி ஆட்சி பழத்தில் உட்காந்துட்டு ராசி எடுத்துட்டு எடுத்தெடுப்பு பார்த்துட்டு இருந்தாருன்னா எவனை பார்த்தாலுமே வந்துட்டு கோபம் வரும், இல்லாட்டி பயம் வந்துட்டு இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ரைட், ஓகே, நமக்கு எது சாதகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது வந்துட்டு. எதர்ச்சியாக பேசுகிறீங்களோ சரி, இல்லை வெகுளியாக பேசுகிறீங்களோ சரி, குத்துமதிப்பாக பேசுகிறீங்களோ சரி, ஐயோ இது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுனால வந்துட்டு அவனுக்கு நல்லது நடக்கும் வந்துட்டு. ஓகே, ரைட்டு, உங்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் வந்துட்டு. இது எப்படி, நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுப்பீங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கிடைச்சி அவங்க நல்லா இருப்பாங்க. ஐயோ நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு குடும்ப விஷயத்தில் பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதகங்கள் இருக்குது, இருக்கு எல்லாமே இருக்குது வந்துட்டு. விட்டு கொடுத்து போனால் எல்லா விதமான சாதகங்களும் இருக்குது வந்துட்டு. ஆனால் விட்டு கொடுத்து போனால் சின்ன சின்ன விஷயத்தில் சொல்கிறேன், அதுக்குன்னு வந்துட்டு சொத்து பத்து ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சொல்லலை. ஏன்னா சொத்து பத்து ரிலேட்டடான விஷயத்தில் இப்போதைக்கு கடகராசிக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா இடுத்து தான் கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வை நாளில் இருக்குது வந்துட்டு, அதே இடத்துல சனியோட பார்வையும் இருந்துட்டுருக்கிறதுனால எதுவாக இருந்தால் இழுத்து கிடைக்கும் சொத்து சார்ந்த விஷயத்தில். கடகராசிக்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படின்னா, கெட்டது 60%, நல்லது 40% அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் சொத்து விஷயம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 60% பாசிட்டிவாக இருக்குது வந்துட்டு. இப்போதைக்கு எனக்கு சொத்தெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு குருவோட பலம்ங்கிறது திரும்ப போயிட்டு உங்களுடைய ராசிக்கு கிடைக்கணும். அது வந்துட்டு ஏப்ரலுக்கு மேலே தான் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் சொத்து விஷயத்தில் கிடையாது. சரி, எது நல்லா இருக்குது, முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது வந்துட்டு, உங்களுடைய குடும்ப ஸ்தானம் நல்லா இருக்குது, பேச்சு ஸ்தானம் நல்லா இருக்குது வந்துட்டு. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சினால் பேசுறது, முயற்சி பண்ணுறது, பேச்சினாலையும் ஒரு சில பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே பேச்சால் டேவல் பண்ணுறது போல இருக்கும். இதில் உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பின் மூலியமாக டேவல் பண்ணுறதா இருக்கும் வந்துட்டு. ஓகே, உங்களுக்கு நாலாவது ஸ்தானத்தில் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வைனா தாயாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்து பத்து விஷயம் சார்ந்த விஷயத்தில் இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்குங்க, ஆனால் கொஞ்சம் விலங்குகள் எல்லாருமே வந்து சரி பண்ணிட்டு கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள் அபிவிருத்தியாக இல்லை வந்துட்டு. பட் இருந்தாலும் முயற்சிகள் அதிகமாக ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க வந்துட்டு. இப்போதைக்கு அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வந்துட்டுனா தாராளமாக இது பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளில் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கட்ட விடாது, இழுத்து இழுப்புறை அடிக்கும், அமௌண்ட் வந்து கொஞ்சம் லாக் ஆகும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் வந்துட்டு. பூர்வ புண்ணியத்த ஸ்தானத்தை விட்டு ராகு கொஞ்சம் விலகிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலே குலதெய்வ கோவிலுக்குங்கிறத போயிட்டு வாங்க வந்துட்டு. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலே அது எல்லாமேங்கிறது நல்லாயிருக்கும் வந்துட்டு.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை விட மனக்கவலைகள், மனசு எனக்கு உடம்புக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குமோ, எனக்கு உடம்புக்குள்ளக்கே இந்த ஒரு நோய் இருக்குமோ, எனக்கு இப்படி ஒன்று இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து உள்ளே நோய் இருக்குதோ இல்லையோ அதை விட பதட்டங்கள் ஜாஸ்தி மனசில் இருக்கும். வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஒரி பண்ணிக்காதீங்க. உடம்புக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கற்பனை பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் நீங்கள் கற்பனை பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. வந்துட்டு ஓகே சரி, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு வில்லங்கங்களும் இருக்குது வந்துட்டு. பட் ஆனாலும் அதை டேகிள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் வந்துட்டு மதிநுட்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் வேலை செய்யலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு அந்த டயத்தில் அந்த ஆன்ஸ்பாட் வரைக்கும் ப்ரிப்பேரே பண்ணாமல் திடீர்னு ஆன்ஸ்பாட்டில் போயிட்டு அப்படியே போயிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப பிளான் பண்ணி திங்க் பண்ணிலாம் போயிட்டு அடிச்சிங்கன்னா எதையுமே அடிக்க முடியாது. வந்துட்டு போங்க, போயிட்டு ஃபேஸ் பண்ணிவிடுங்க அந்த பிரச்சனையை. வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை பேச சமாளிச்சுருவீங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளான் பண்ணால் பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சந்திரன் ஆட்சி நிலைமையில் இருப்பார். அதுவே எப்போதும் கற்பனா சக்தி உடையது. வந்துட்டு எப்போதும் ஒரு விஷயத்தை சொன்னால் 1000 ஆங்கிளில் திங்க் பண்ணுவீங்க. வந்துட்டு இதில் பார்த்தாதுக்கு இப்போதைக்கு சனி கொஞ்சம் வேறு பார்த்துட்டுங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் திங்கிங்காக மாற்றிருப்பார். வந்துட்டு அதனால் திங்க் பண்ணி பேசணும், திங்க் பண்ணி தான் அதை அடிக்கணும்னா திங்கிங் ஒர்க் ஆகாது. வந்துட்டு அதனால் போய் நில்லுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைத்தில் ஆன் ஸ்பாட்டில் என்ன தோணுதோ பேசிட்டு வாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஃபேஸ் பண்ணுறது தளத்தில் பூச்சிருங்க. இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிக்கும் வந்துட்டு. ரைட்டு, அப்போது 7th ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் சனி உட்காந்துட்டு இருக்காரு, ஆட்சி வளர்ச்சி உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டேய் சப்போ போயிடா நீ வந்துட்டு இன்றைக்கு இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ என் மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. வந்துட்டு இவனுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருச்சு பாரு என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற லெவலுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா சனி ஆட்சி வளர்ச்சியில் உட்காந்துட்டு நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. இதில் பார்த்தா அதில் ராகு வந்து கிராஸ் பார்வை வேறு வேறு பார்த்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு. அதனால எல்லாம் அப்படி தான் இருக்கும். வந்துட்டு சும்மா இருக்கிறதுலாம் வந்து பெரிய முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கும், வடி கிடையாது. இப்போ அந்த டயத்தில் அவங்க டயம், அதனால அவன் அடிச்சு தான் ஆவான். அதனால 2 அடி கொடுத்தா வாங்கிக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னா, திரும்ப இந்த டயத்தில் அடிக்கிற லெவலுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக என்னமோ நான் கிட்டே ராஜ் ஆகாரம் பார்க்க ஒரு பெரிய இது மாதிரி பலவானாக இருந்தேன், இப்படி எல்லாம் முடக்கிட்டீங்களாங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டேட்டு தான். குருவும் கொஞ்சம் 8 தான் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு. 8th ஸ்தானத்தில் உட்காந்துட்டு அவர் நிறைந்த பார்வையை வந்துட்டு பார்த்தாலும் விரையத்தை தான் கொஞ்சம் கொடுக்குறாரு. வந்துட்டு அதை இல்லை கொஞ்சம் ஏதோ லேண்ட் ரிலேட்டடாக அதை வாங்கி இங்கே இதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, விடமாட்டார். ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொத்தாக வந்துட்டு டேட்டா செட்டாக கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா இந்த டைம் பெற்று பொழுது நல்லாயிருக்கும். வந்துட்டு வாகனம் சார்ந்த விஷயங்கள் மாற்றி விடலாம், கை மாற்றி விடலாம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். வந்துட்டு அதே போல் பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஒரு சில இது வாங்குவீங்க, வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் போட்டால் ஒர்க் ஆகாது, ஓடாது, அதெல்லாமே திரும்ப போயிட்டு மாத்துற மாதிரி வரும். வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழுதுங்கிறது ஏற்படுத்தும் வீட்டில். அதெல்லாம் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன பழுதுகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணணும். வந்துட்டு 9th ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் சனியுடைய ராகுவினுடைய பார்வைகள் கொஞ்சம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால லக் ஃபேவர் மின்னவெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா லக் ஃபேவர் இருக்கும், அதுவே ஏதோ ஒன்று பண்ணணும், நான் என்ன ஒன்று பண்ணேன் எனக்கே ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆச்சுன்னு எனக்கே தெரியாதுன்னு வந்துட்டு. இப்போ அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளோ குறைஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் எதுவாக இருந்தால் ரொம்ப ஹார்ட் பீரியடாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் அப்போலாம் பெரிய விஷயத்த கூட முன்னெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட ஓவராக திங்க் பண்ணுவீங்க. வந்துட்டு அது ஒரு விஷயத்தை மாற்றிக்கோங்க. வந்துட்டு இப்போதைக்கு லக் ஃபேவர் அப்படிங்கிறத விட தெய்வ துணை அப்படிங்கிறதும் ஒன்றும் பெரிய லெவலுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் உறுதுணையாக இல்லை. வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்பிக்கையை கொஞ்சம் லைட்டாக உடைக்கிறது போல தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட, உங்களுக்கு 6 அப்புறம் திரும்ப ஏப்ரலில் குரு திரும்ப ரிட்டர்ன் பயிற்சி ஆவார். வந்துட்டு அந்த டயத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு குருவினுடைய பார்வை கடகத்துக்கு மேலே வருது. வந்துட்டு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் குருவினுடைய பலம் கிடைக்கிது. அது மாத்திரம் இல்லாமல் ராகு 10 உட்காந்துட்டு நல்ல விதமான யோகங்கள் கொடுப்பார். வந்துட்டு இப்போதைக்கும் வந்துட்டு ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் அதுவும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது ராகு கேது பொறுத்த வரைக்கும். வந்துட்டு இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சர்ப்ப கிரகங்கள்னால நல்ல விஷயங்கள் இருக்குதோ இல்லையோ கெடுதல் விஷயங்கள் பெரிய லெவலுக்கு இல்லை. பட் ஆனால் சனியால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு உங்களுடைய ராசி வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காரு இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். அதனால்
எதுவும் எது பண்ணா இருந்தாலும் கொஞ்சம் லீகலைஸ்டாகவே கொஞ்சம் நார்மலாகவே அப்படியே பண்ணிட்டு வாங்க வந்துட்டு, எதுவும் கொஞ்சம் ரொம்ப அகலக்கால் அப்படிங்கிறது கடகராசி இப்போதைக்கு வைக்க வேணாம் வந்துட்டு. ஆனால் ஏப்ரலுக்கு மேலே என்னென்ன விஷயத்துலாம் அகலக்கால் வைக்கணுமோ தாராளமாக வைங்க. ஏப்ரலுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் வந்துட்டு என்னதெல்லாம் பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் ஏப்ரல் கொடுக்க பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிப்ரவரிக்கு மேலே கொஞ்சம் ராகு வந்து நகரும் போதே பார்த்தீங்கன்னா உங்களை பல விஷயத்த பண்ண வைப்பார். இது எப்படி சொல்கிறதுனா நிறையா பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க வந்துட்டு பிப்ரவரிக்கு மேலே வந்துட்டு. என்னென்ன விஷயத்தில் உங்களால் சாதிக்க முடியலையோ, உங்களால் ஸ்டேட் வேல போனால் கொஞ்சம் சாதிக்க முடியாது, அதை பாலிடிக்ஸ் பண்ணியாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பத்தில் ராகு பிப்ரவரி மாதம் மாறும் போது பார்த்தீங்கன்னா பண்ண வைப்பார். அதுக்கான அவுட்கம் 2 மாதம் கழிச்சு குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். இது பெரிய பெரிய விஷயத்தில் எங்கெல்லாம் என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் பண்ணணுமோ அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்துட்டு பிப்ரவரி மாதங்கிறது பண்ணுங்க வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வந்து இப்போ இருக்கக்கூடிய டைம் பீரியடில் லாப விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும் வந்துட்டு. இன்னொன்று கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க வந்துட்டு. கூட்டு தொழில் அந்தளவுக்கு பலமாக இல்லை வந்துட்டு. நட்பு வட்டம் சார்ந்து பார்த்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும் வந்துட்டு, அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. இல்லாட்டி அடுத்த ராகு இது போயிடுச்சுட்டு கேது நாளில் வரும்போது தகாத பழக்க வழக்கங்கள் அதில் போயிட்டு சீக்கிர மாற்ற அமைப்புகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க வந்துட்டு. அது கொஞ்சம் அடிக்ஷன் மாதிரி ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் வந்துட்டு. ரைட்டு, 12வது ஸ்தானத்தில் சுபோதரயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண விஷயங்கள்லாம் அப்படி இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இழுத்து தான் வந்துட்டு முடியும். பட் வந்துச்சு அப்படின்னா திருமண சுப விஷயங்கள் ஜனவரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடகராசி நிறைய பேருக்கு கிளிக் ஆகும் வந்துட்டு. என்னடா 7 சனி இருக்குதே முடிக்கலாம் அப்பனா வந்துட்டு போங்க. ஆனால் போனது பிற்பாடு கல்யாணம்லாம் எல்லாமே பண்ணது பிற்பாடு கொஞ்சம் சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துட்டு திருநள்ளாறு போயிட்டு வர்றது, துர்கையை வழிபடுறதுங்கிறது வந்துட்டு நல்லது வந்துட்டு. ஒன்ஸ் குரு பார்வை ரிட்டன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு 2 மாதம் டைம் பீரியட். ஏன்னா பிப்ரவரியில் மேரேஜ் ஆச்சுன்னா ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் ஒரு 2 மாதம் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாஸ்தி போங்க வந்துட்டு. ஏன்னா திருமணம் பாக்கி நிறைய பேர் கிடைக்கிறதுனால சொல்கிறேன். கடகராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிப்ரவரி மார்ச் டைம் பீரியட் ஏப்ரல் வரைக்கும் விட்டு கொடுத்து போனால் குரு பார்வை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு. அண்டு இப்போ இருக்கக்கூடிய யோகமான டைம் பீரியட்ஸ்லாம் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா நிதி நிலைமைகள் லாபம் கிடைக்கிறது இல்லை ஓரளவுக்கு உயரும் வந்துட்டு முதல் விஷயம். அண்டு ஒரு சில லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கங்கள்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பூர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குரு பயிற்சி ஆற முடிகிற டயத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்துலாம் நல்ல ரிகவர் ஆகும். ரைட்டு, அம்மாவுக்கு நல்லா இருக்குது வந்துட்டு. ஒய்ஃபு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும் இப்போதைக்கு வந்துட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஜாதகமாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்துட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு 7வது பாவகத்தை பார்த்துட்டு இருக்காங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது அவங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை குரு பார்த்துட்டு இருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு கொஞ்சம் இடையூறுகள் வந்துட்டு உங்களுடைய கணவனாலேயோ மனைவிகளோ உங்களுக்கு கிடைக்காது இருக்காது வந்துட்டு. மித்தப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இருந்துகிட்ருக்கும் வந்துட்டு. இந்த அமைப்புகள் தான் இப்போதைக்கு. கடகராசி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரிக்கு அப்புறம் அதுக்குள்ளுக்கு எந்த பிளான்லாம் பண்ணும் பண்ணிக்கோங்க. ஆனால் மேரேஜ் கேரேஜ் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக மூமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இழுத்து தான் முடிக்கிற மாதிரி வரும் வந்துட்டு. பட் இருந்தாலும் தீர்க்கமாக பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்துட்டு. ஏப்ரல் வரைக்கும் நிதான போக்கு கடைப்பிடிக்கும் சப்போஸ் மேரேஜ் பண்ணுறீங்க அந்த பட்சத்தில். தொழில் விஷயம் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்குது கடகராசி பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் வந்துட்டு பிஸ்னஸ்ங்கிற பட்சத்தில் வந்துட்டு. ஈவன்தும் நீங்கள் வேலை பார்க்குற பட்சத்தில் வேறு கம்பெனிஸ்க்கு தகவலாமா பண்ணலாமா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஏதாச்சும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் சோர்ஸ் லிங்க் கிடைக்கிறது புது நட்புகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்புகள் புது நட்புகள் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்துட்டு தீய நட்புகள் அதுக்குள்ளுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆதாயமும் இருக்கும் தீயதன்மைகளும் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் வந்துட்டு கெட்ட பழக்கத்துக்கு அடிமை பண்ணி விடுவான், உங்களை ஜாபில் மேடையும் தூக்கி விடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அமைப்புகள்லாம் விசித்திரமாக வரும் கடகராசிக்கு வந்துட்டு. அவன் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அவங்ககிட்ட அது உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுப்பாங்கிற மாதிரி சில நட்புகள்லாம் கடகராசிக்கு வரும். பார்த்து இருந்துக்கோங்க அந்த ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு. நன்றி.